హలో వ్యవా సెని పక్క పో అటాక్ ఆన్ టైటన్స్ ఎపిసోడ్ ఫోర్టన్ పార్ట్

இவன் இதனால ஒரு பெரிய சிவில் வாரே நமக்குள்ள ஏற்படும் பேசாம போட்டு தள்ளிட்டா பஞ்சாயத்து முடிஞ்சது என்ன இருந்தாலும் மக்களை காப்பாத்தணும் அவனுக்கு ஆசை அதே தானே இப்பவும் பண்ண சொல்றோம் மக்களுக்காக சாகட்டுமே அவனால என்னென்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு செத்து போயிட வேண்டியதான மாதிரி சொல்லுவான் அப்ப அங்க ஒரு பாதிரியாரோ யாரு என்னன்னு தெரியல அவர் இருந்துகிட்டு இவன் ஆக்கிரமிப்பு பண்ண வந்த ஒரு பூச்சி நம்ம எல்லாத்தையும் அழிக்க போறான் இவன் கடவுளோட செவத்தையா அழிச்சிட்டான் அப்படி இப்படின்னு அவன் ஒரு சைடு கத்திக்கிட்டு இருக்கான் அதாவது இவனை கொல்லணும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஆளுகளை யாரு யாருமே கண்டுகல இப்ப இவனுக்கும் பவர் கொடுத்து உட்கார வச்சிருக்கான ஆச்சரியம் சரி இப்போ இவங்க சைடு என்ன பண்ணுங்க ப்ரொபோசல குடுத்துட்டானுங்க இனி அடுத்தது சோபே காப்ஸ் அவங்களும் இதே விஷயத்த சொன்னாங்கன்னா நம்ம பயிலுக்கு சங்கு தான் அந்த சைடு பேச போறது யாருன்னா சர்வே காப்ஸோட பதிமூணாவது கமாண்டர் அவரோட பேர் பாத்தீங்கன்னா எர்வின் ஸ்மித் அவர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் சொல்ல டப்புன்னு என்ன வந்து எங்களோட போர்ஸ்ல ஒரு அபிஷியல் மெம்பரா நாங்க வச்சுக்கிறோம்னு இருவாரு ஏன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி வால் மரியாவையே மறுபடியும் ரீடேக் பண்ணிக்கலாம்னு அவ்வளவுதான் முடிஞ்சது சாக்கரிக்கே ஷாக்கு அவ்வளவுதானா அவ்வளவேதான்

கில் பண்ணிட்டா நம்ம எல்லாம் சர்வே ஆகலாம்னு நினைச்சு சொன்னேன் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிப்பான உடனே அங்க இருந்த ஒரு பாதிரியா ஏ துரோகி ஹியூமன் ஆல்ட்ரு பண்ற அந்த வால் ரோஸ் வால் கார்டோட கிப்டா அந்த செவத்தெல்லாம் நல்லா பாரு மனுஷனோட கேப்பபிலிட்டிக்கு அப்பாற்பட்டு ரெடி ஆயிருக்கு அப்படின்னா இது கடவுளோட அருள் தானே அப்படி அப்படின்னு பெனாத்திக்கிட்டு இருப்பான் இங்க ஏர்வின் மிகாசா இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் தூக்கி வாரி போடுது ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது இப்படியே போச்சேன்னா நம்ம பயலுக்கு சங்குதான் தான் அவனுக்கு வேற அங்க மாத்தி மாத்தி கத்திக்கிட்டு இருந்த உடனே ஜாக்கரி கடுப்பாயி சைலன்ஸ் ஊரு கட்ட முட்டா பயலுக்கலாம் உங்களோட பர்சனல் கதை இந்த பிக்காலி கதையெல்லாம் இங்கே வந்து பேசிட்டு கூடாது பிச்சு புடுவம் ஏசா பேசாம சொல்லிட்டு அவர் இரண்ட ஒரு கேள்வி கேட்பாரு பா தம்பி நீ ஒரு சோல்ஜரா உன்னோட டைட்டன் பவரை யூஸ் பண்ணி எங்களுக்கு சேவகம் பண்ண தயாரா இருக்கியா அதுவும் ஹியூமன்ஸோட நன்மைக்காக அப்படின்னு கேட்டவன யோசிக்காம கண்டிப்பா நான் பண்ணுவேன்பா ஆனா அங்கதான் இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா இவன் அந்த வாழை கம்ப்ளீட்டா கல்ல போட்டு அடைச்சிட்டான் அது நல்ல விஷயம் தான் ஆனா டைட்டனா மாறினதுக்கு அப்புறம் மிகாசாவை அட்டாக் பண்ண போனால அந்த விஷயத்த பத்தி சொல்லுவாரு நம்மளுக்கு தூக்கி வாரி போடும் ஏன்னா அந்த டைம் அவனால அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல உடனே மிகாசா

பார்ட்டிசிபென்ட்ஸாவே இருந்தாலும் ஹியூமனிட்டிக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா மரியாதை இல்லையா அவங்க உயிரை எடுக்கணும்னு டிசைட் பண்ண இவங்க யாரு அப்படின்ட்டு அவன் ஏத்தி விட்ட உடனே மக்களுக்குள்ள ஒரே டிஸ்கஷன் அப்படின்னா அவன் இங்க இருக்கும்போதே டைட்டன் தான் சின்ன பையன் மாதிரி நடிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னா அவன் கூட இருந்த அவளுமே ஹியூமனா இல்லையான்னு தெரியல எல்லாரும் சேஃபா இருங்க அவளை விட்டு தள்ளி இருங்க அப்படின்ட்டு அவளையுமே ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே இறனுக்கு கடுப்பாயிருச்சு பின்ன மிக்காசாவை பத்தி பேசினா சும்மா விடுவானா பொய்யாலையலா நான் தான்டா மான்ஸ்டர் இங்க அவளுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்ல ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க அப்படி இப்படின்னு கத்துவான் அதுக்கும் ஒரு கதை சொல்லுவானுங்க இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தவன் இப்ப அவளை கவர் பண்றதுக்காக கத்துறான் கண்டிப்பா அவனும் இவங்க எல்லாம் ஒருத்தியாதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவனே கடுப்பாய அந்த சங்கிலிய போட்டுட்டு இழு இழுன்னு எழுப்பானா அந்த சத்தத்தை கேட்டே அங்க இருக்கவங்க எல்லாம் மறண்டுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லுவான் நீங்க எல்லாருமே தப்பா பேசுறீங்க உங்களோட இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்க சொல்ல போனா உங்களுக்கு அது பொருந்தும் நீங்க எல்லாம் இது வரைக்கும் டைட்டான நேர்ல கூட பார்த்த இல்லை அப்புறம் என்னத்துக்கடா இப்படி பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்க அப்ப அவன் மைண்டுக்குள்ள ஓடுது சாம வாய மூடிட்டு இருக்கலாமா இல்ல நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே பேசலாமான்னு ஒரு கட்டத்துல எங்கும் போது பேச

அவன் அடிச்சு அடி அப்படியாச்சு அப்புறம் எனனே என் மேல ஏதாச்சும் கோவமானு கேப்பான் உங்க மேல எப்படி சார் கோவப்படுவேன் நீங்க தான் தேவையில்லாம எதையும் பண்ணலையே அது நல்ல பிள்ளைக்கு அழகு இன்னும் கொஞ்சம் ஓவரா போயிட்டான் அதனால அவன் பல்லு போச்சு அதையும் அவன் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் இதையாமா எடுத்து வச்சிருக்கேன் கேட்டா இது ஒரு முக்கியமான சாம்பிள் ஆமா ஆமா இவன் ஒரு டைட்டன் தெரிஞ்சு போச்சு இனி புடிச்சு வச்சு கண்ட மணிக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க சரி இந்த பல்லு வந்துருச்சு அந்த பல்லு விழுந்த இடம் எப்படி இருக்கு காமின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண சொல்லுவா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க என்னடான்னு பார்த்தா உடஞ்சு விழுந்த பல்லு உடனே வளர்ந்துருச்சு எம்புட்டு வேகம் பாத்தீங்களா சரி இனி இதுக்கப்புறம் நம்ம இறன வச்சு என்னென்னலாம் நல்லா வித்த காட்ட போறாங்கன்னு அடுத்தடுத்து எபிசோட் பார்க்கலாம்